ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாப்டர் 9th மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா, ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸசைஸில் 9.4 9.5 ரெண்டு விதமாக பண்ணியிருப்போம். ஒன்று வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் பண்ண, அதாவது எக்ஸ் பை ஒய், ஒய் பை எக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அந்த மாடலில் போட்டு நம்ம பண்ணியிருப்போம். இன்னொன்று வந்து லீனியர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ, அல்லது டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் பிஏஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ஈக்குவல் டு கியூ, இந்த ஃபார்மேட்டில் நம்ம போட்டு சிம்பிளிஃபை பண்ணி பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி டைரெக்டாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போக தேவையில்லை, டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா, ஸோ சொல்யூஷனில் முதல்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க. டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - y² டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x² ஈக்குவல் டு 0. நான் செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறேன், ரைட்டுங்களா? இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - y² டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x². நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் எல்லாம் ஒரு டேர்ம், ஒய் எல்லாம் ஒரு டேர்ம். அப்போ ஒய் எந்த கொண்டு வந்துருங்க, என்ன வந்துடும், டிஒய் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - y² ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இந்த டிஎக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x², ரைட்டுங்களா? ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணுவோமா? வாட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் 1 - √1 - x² என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே ஒய் இருக்கிறதுனால இங்கே என்ன வந்துடும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இந்த டேர்முக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி, ரைட்டுங்களா? சி வந்தாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், ஜென்ரல் சொல்யூஷன். இதை உள்ள கொண்டு வந்துங்க. தேர்ஃபோர் தி ஜென்ரல் சொல்யூஷன் இஸ், ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் என்ன எழுதுவீங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், இந்த மைனஸ் இந்த கொண்டு வந்துருங்க, பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4 கண்ணா, புரிஞ்சுங்களாமா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.